முழு பச்சை பருப்பு லட்டு சுட போறோம். தேவையான பொருட்கள் முழு பச்சை பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கணும். வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், பால் சிறிதளவு, ஒரு கடாயை வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். முந்திரியை கொஞ்சம் உடச்சி போட்டுக்கணும். திராட்சை போட்டு திராட்சை பொரிஞ்ச உடனே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். வச்சிங்கன்னா அதிலேயே பச்சை பருப்பு போட்டு வறுத்துக்க வேண்டிதான். பச்சை பருப்பை பொன்னிறமாக வறுக்கவும். பச்சை பருப்பு ரொம்ப தீயக்கூடாது, கொஞ்சம் செவர்ற மாதிரி வறுக்கணும். வாயில் போட்டு பார்த்தா கரகரன்னு இருக்கணும். நச நசன்னு இருந்தால் வறுபடலைன்னு அர்த்தம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். பச்சை பருப்பு வறுபட்டுட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். மழை மழைன்னு வெல்லம் போட்டுக்கொண்டு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் போட்டு சர்க்கரையும் போடலாம். இதுக்கு சர்க்கரை இப்போ உடம்பு நல்லது இல்லைன்றதால நான் நாட்டு வெல்லம் யூஸ் பண்ணிக்கிறேன், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். நெய்யில் வறுபட்ட முந்திரி திராட்சை போட்டு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்க வேண்டியதான். காய வச்சிருந்த நெய்யை மாவில் போட்டு பிசைவோம். ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றி லட்டு பிடிச்சிக்குவோம். இந்த லட்டு மாசமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் எங்கள் வீட்டே மாசமாக இருந்தால் இந்த லட்டு தான் செய்து கொடுப்போம். குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைகள் 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பால் ஊற்றக்கூடாது, 2 ஸ்பூன் தான் பால் ஊற்றணும். ரொம்ப பால் ஊற்றினா நம்ம வெல்லம் போட்டுக்கிட்டாலே நீட்டு மாவு மாதிரி ஆகிடும். அதனால் திட்டமாக 2 ஸ்பூன் தான் பால் ஊற்றி நல்லா பிசைந்தாலே லட்டு கரெக்டாக வந்துடும். சூப்பரான பச்சை பருப்பு லட்டு ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டை செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க.